சர்வதேச விண்வெளி ஆய்வுக்கூடத்தில் தங்கி ஆய்வு மேற்கொண்ட ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி வீரர்கள் இன்று வெற்றிகரமாக பூமிக்கு திரும்புகின்றனர். கடந்த மே மாதம் அமெரிக்காவின் தனியார் விண்வெளி போடமான ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நாசாவின் கென்னடி விண்வெளி ஏவுதளத்திலிருந்து செலுத்தப்பட்டது. இந்த விண்கலம் மூலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வுக்கூடம் சென்றடைந்த ராபர்ட் பென்சன் மற்றும் டக்ளஸ் ஹார்லே ஆகியோர் கடந்த சில மாதங்களாக அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்று அவர்கள் தங்களது பணிகளை முடித்துக் கொண்டு ஆய்வு மையத்திலிருந்து விடுபட்டு ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி கூடத்தில் இணைந்தனர். Thrusters looking good. Counting down to a nominal departure burn zero coming up shortly. இவர்கள் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு இன்று பூமி வந்தடைய உள்ளனர். இந்த செய்தியை நாசா தமது ட்விட்டர் செய்தியில் வெளியிட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.